ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எட்டனே சொல்யூஷன்ஸ் இந்த அடோபிக்ஸ்டியோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிசைனை எப்படி ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டா டைப்பாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ஸ்அப் க்ளோனிங் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த வீடியோவை யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துடுவாங்க உங்களுக்கு ஒரு யூஏயுஎக்ஸ்லன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டிசைனை வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டா டைப்பாக மாற்ற போகிறோம் அதை எப்படி பண்ணுறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடோபெக்ஸ்டி வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உள்ள உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுனாலோ இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்கள் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எட்டன் என்ஜினியர் சொல்யூஷன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிசைனை வந்து ஒரு ப்ரோடக்ட் டைப்பாக மாற்ற போகிறோம் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் பண்ண டிசைன் தான் இந்த டிசைனை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலான்னா செக் அவுட் பண்ணிட்டு வாங்க ஒரு லாகின் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ரோடக்ட் டைப்பாக மாற்றுவோம் டைப் அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்கலாம் ஸோ வந்து இப்போ நம்மள்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு டிசைன் தான் அதாவது இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு இமேஜாக மட்டும்தான் கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் ஒரு மாடலாக உங்கள் உங்களோட டுட்டோரியல்ஸையும் இல்லை உங்களோட டிசைன்ஸையோ நீங்கள் வந்து காட்டலாம் மற்றவங்கள்ட்ட பட் இந்த ப்ரோட்டோடைப் அப்படின்றது என்னென்னா ஒரு ரியல் லைஃப் ஒர்க்கிங் மாடல் மாதிரியே இருக்கும் சப்போஸ் இப்போ இங்கே இருக்க பேஜ் இருக்குல்ல ஸோ இதில் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வர்றது அதெல்லாம் வந்து நீங்கள் சாதாரண டிசைனில் பண்ண முடியாது அதெல்லாம் ப்ரோட்டோ டைப்பில் தான் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு வீடியோ மாதிரியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ஒரு ஆப் ரியல் லைஃப் ஆப்பை வந்து டிசைன் பண்ணி ஏதோ ப்ரோட்டோ டைப்பாகவே மாற்றலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பேஜ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஒரு பேஜ் வச்சுருக்கோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் எக்ஸஸ்ன்னு இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதான் நினைக்கிறேன் எஸ் அதே தான் ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் பேஜு இது வந்து ஃபஸ்ட் பேஜ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் பேஜ்லேருந்து நம்ம செகண்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம இந்த டைப் அப்படின்றத ஃபாலோ பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதில் ஒரு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம் ஸோ நான் இங்கே இருக்க ஹலோ இருக்குதுல்ல ஹலோ மாதிரியே இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன் ஸோ வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓகேவா வெல்கம் வச்சாச்சு ஒரே ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் ஸோ ஐகான் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ ஐகான்ஸ் பேக்கில் இருந்து ப்ளக்கின்லேருந்தான் நம்ம டேரக்டாக ஒரு ஐகான் வச்சுக்கலாம் பேக் அப்படின்ற ஒரு ஐகான் ஓகேவா பேக் ஐகான் வந்தாச்சு அதை நீங்கள் பொசன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோட்டோடைப்புக்குள்ளே போகலாம் ப்ரோட்டோடைப் அப்படின்றது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே இருக்க இந்த இந்த டேபுக்கு போய் ஆகணும் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் டேப் ஸோ இந்த டிசைன் டேப்பில் பேசிக்காக வந்து நீங்கள் கலர்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க அதில் வந்து உங்களால் டைப் பண்ண முடியாது ப்ரோட்டோடைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோடைப்லேயும் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளூ ஷேடும் அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஐக்கானும் வரும் ஸோ இப்படி வந்தால் தான் நீங்கள் ப்ரோட்டோ டைப்புக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்து இதில் என்ன இந்த ஐக்கான் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு எங்கே போகணும் அப்படின்றத மீன் பண்ணுது ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் எந்த பேஜுக்கு வேணுமோ அந்த பேஜில் போய் விடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குல்ல ஸோ இதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத ரெக்குயர்மெண்ட் ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பட்டனை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ ஷேடு போயிட்டு இந்த பட்டனுக்கு மட்டும் அந்த ஷேடு வந்து இந்த ஐக்கான் வந்திருக்கும் ஸோ இந்த இப்போ இந்த ஐக்கானை வச்சு நம்ம அடுத்த பேஜுக்கு மேட்ச் பண்ணணும் டைரக்டாக பண்ணிக்கலாம் ஈஸியாக இதை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா மாதிரி ஸ்னேக் மாதிரி வரும் ஸோ அதை எடுத்து இந்த பேஜுக்கு வைங்க இந்த பேஜுக்கு வச்சா ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ அங்கே வச்சு லீவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு மேப் ஆகிடும் ஸோ அவ்வளோ தான் வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ராடக்டே பண்ணியாச்சு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகும் இதை நான் எப்படி வந்து பார்க்குறது மேப் பண்ணிவிட்டேன் இது வந்து எப்படி நான் செக் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைட் கார்னரில் ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ப்ரிவியூ அப்படின்ற பட்டன் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஆப் மாதிரியே ஃபோன் மாதிரியே ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது டேப் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் நீங்கள் செஞ்ச ப்ராடக்ட் டைப்பை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேனா இந்த பட்டனை மேப் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த கர்சரை நான் இங்கே மூவ் பண்ணும்போது அதோட அதோட கண்டிஷன் மாறுது ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு அவ்வளோ தான் வந்து சிம்பிள் ப்ராடக்ட் டைப் பண்ணியாச்சு இதோட அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் டைப் அதோட வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து செகண்ட் பேஜ் வந்துட்டு நான் வந்து திரும்ப இங்கேருந்து போகணும் அப்படின்னா இங்கே இருக்கில்ல ஐக்கான் ஸோ இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகிற மாதிரி வைக்கிறோம் நம்ம ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும் ஸோ அதே மாதிரி இழுத்து இந்த பேஜுக்கு விட்டுருங்க ஸோ இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மேலே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது கேட்குது கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் போகுது பாருங்கள் ஓகேவா இதுதான் பண்ணியாச்சு சிம்பிளாக ஸோ இதோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் இங்கே சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டேப் மாதிரி இருக்கும் இதில் தான் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காட்டும் அதில் வந்து நீங்கள் போய் மாற்றிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக மேலே இருக்குது இந்த ட்ரிகர் அப்படின்ற ஆப்ஷன் இந்த ட்ரிகர் ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எப்போ வந்து இந்த இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும் எப்போ வந்து இது ட்ரிகர் ஆகணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேப்புன் இருக்குது அப்புறம் ட்ராக் கீஸ் அண்ட் கேம் பேட் அண்ட் வாய்ஸ் இப்படின்னு நாலு இது இருக்குது ஸோ டேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளிக்கு தான் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈவென்ட் ஆகி அடுத்த பேஜுக்கு போவோம் சப்போஸ் நான் கிளிக் பண்ணக்கூடாது ட்ராக் பண்ணணும் ட்ராக் தான் அடுத்த பேஜ் போகணுன்னா நீங்கள் ட்ராகை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து அவ்வளோ செலக்ட் பண்ணால் போதும் நம்ம டேரெக்டாக ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சா கிளிக் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வராது நான் க்ளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரல ஆனால் நான் இப்போ இதை வந்து பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதை வந்து நம்ம எப்படி ப்ரோட்டோ டைப் பண்ணுறது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ட்ராக் பார்த்தாச்சு நம்ம அடுத்தது கீஸ் அண்ட் கேம் பேடுன்றிருக்கு ஸோ கீஸ் அண்ட் கேம் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் வந்து அந்த ஈவெண்ட் ட்ரிகராக வர மாதிரி ஓகேவா இப்போ வந்து எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு என்டர் பட்டன் அமுத்துனா போகணும் அப்படின்னா வந்து கீனு கீழே மென்ஷன் ஆகிருக்கும் இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கர்சர் வச்சு என்ட்ருன்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஐக்கான் தான் என்டரோட ஐக்கான் ஸோ இப்படி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு செட் செட்டாகிடுச்சு அர்த்தம் ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ணவும் முடியாது ட்ராக் பண்ணவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ நான் என் கீபோர்டில் வந்து என்டருன்ற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுச்சு ஸோ அதுதான் வந்து இந்த கீஸ் அண்ட் கீபேட்ஸோட மெயின் அட்வான்டேஜ் ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணலை அப்படின்னா ஒரு பேஜை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ரோட்டோடைப் கனெக்ஷன்ஸுமே காட்டும் இதில் போனீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ கரண்ட்டாக எதை எடிட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த இது காட்டும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ வந்து கீபேடு கீஸ் அண்ட் கேம் பேடு பார்த்தாச்சு இதிலே வேறு கீஸும் வைக்கிறேன் நான் இப்போது வந்து ரைட் ரைட் யாரோ வைக்கிறேன் ரைட் யாரோ கிளிக் பண்ணால் அடுத்தது போகிற மாதிரி அதே நம்ம ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ரைட் யாரோ க்ளிக் பண்ணுறேன் அது போகுது இதை வந்து நீங்கள் நீ கிளிக் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் பட் நான் கிளிக் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை உங்க நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் அப்படி வரலை அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய இது ஒர்க் ஆகும் ஸோ ஓகேவா ஸோ கி கீஸ் அண்ட் கேம் பேர்டு பார்த்தாச்சு ஸோ அடுத்தது வாய்ஸ் இருக்குல்ல ஸோ வாய்ஸ்னால் நம்ம கொடுக்குற வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும் ஸோ இப்போ வந்து நான் வாய்ஸும் கொடுத்துறேன் வாய்ஸில் வந்து நான் ஹலோ அப்படின்னு சொன்னேன்னா வந்து எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரியல் லைஃப் ஒரு வாய்ஸ் அப்ளிகேஷன் மாதிரியும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ நான் இப்போ இங்கே வாய்ஸ் வச்சோன்னே கீழே எனக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அவுன் த ஸ்பேஸ் பார் வைல் ஸ்பீக்கிங் டு யூஸ் வாய்ஸ் கமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் பேசும்போது இந்த கீபேடில் இருக்க அதாவது உங்கள் கீபோர்டில் இருக்க ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் பார் அழுத்திக்கிறேன் இப்போ ஹலோன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஹலோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய கூகுள் அசிஸ்டண்ட் அளவுக்கு இது கிடையாது பட் ஒர்க் ஆகும் நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன் ஹலோ பார்த்திங்களா வந்துருச்சு ஓகேவா இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ இதுதான் வந்து வாய்ஸ் இந்த நாலு ஆப்ஷனுமே நம்ம பார்த்தாச்சு ஸோ அதுக்கு கீழே இருக்க ஆக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம் அது என்னென்னு அதுக்கு முன்னாடி நான் இது வந்து டேப் பண்ண வச்சுக்கிறேன் டேப்பினை வச்சுட்டு இதை வந்து இதை வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து இது எப்போ நடக்கணும் அப்படின்றது ட்ரிகர் ஆக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி நடக்கணும் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது வந்து என்னென்ன நடக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் ட்ரான்சிஷன் ஆகும் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வந்துச்சு இதுதான் வந்து நார்மலாக டீஃபால்ட்டாக இருக்கிறது இது அப்படியே தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆட்டோ அனிமேட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோ அனிமேஷனு கிட்டத்தட்ட ட்ரான்சிஷன் மாதிரி தான் பட் கொஞ்சம் அனிமேஷனோட வரும் இந்த அனிமேஷன் நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இந்த வெல்கம் அப்படின்றத வந்து நான் டெலிட் பண்ணுறேன் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டிசைனை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த டிசைன் டேப்புக்கு போயிடணும் ஏன்னா ப்ரோட்டோ டைப்பில் வச்சு உங்களால் டிசைன்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா இப்போ டிசைன் டேப்பில் போயிட்டேன் டிசைன் டேப்பில் போயிட்டு இப்போ நான் இங்கே இருக்க ஹலோவை வந்து இங்கே வைக்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்கா ஹலோ இதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த இந்த பேஜுக்கு வைக்கிறேன் ஸோ இந்த பேஜில் வந்து இதை பிளாக் கலரில் வைக்கிறேன் ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நான் வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோ அனிமேஷன் வந்து கா காட்ட முடியும் நீங்கள் தனியாக டைப் பண்ணிங்கன்னா வராது காப்பி பண்ணிங்கன்னா தான் அந்த ஆப்புக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இங்கே இருக்க டெக்ஸ்ட்டு தான் இங்கேயும் இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ இப்போ வந்து நான் ப்ரோட டைப்புக்கு போய்க்கிறேன் ப்ரோடோடைப் போயாச்சு இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் ஆட்டோ அனிமேட் இருக்குது ஓகேவா இப்போ நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு மேலே இருக்க அனிமேஷன் தெரியுதா ஸோ நான் இங்கே இருக்க ஹலோ இங்கே மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் அனிமேஷன் காட்டும் பாருங்கள் நாங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா ஸோ இங்கே இருக்க ஹலோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க ஹலோவை வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் வச்சிங்கன்னா தான் நடக்கும் இல்லைனா நடக்காது இங்கே தனியாக ஒரு ஷேப் வச்சாலோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது ஸோ காப்பி பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரே ஐடி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ அனிமேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு அனிமேஷன் கிடைக்கும் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஓவர்லே அப்படின்றது இருக்குது அதை பற்றியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ நான் ஓவர்லேன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் இது வருது ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பேஜுக்கு மேலே இந்த பேஜ் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ அதை வந்து நாங்கள் க்ளியராக செஞ்சு காட்டுறேன் இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன் ஓகேவா இந்த ஐக்கானையும் நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் டிசைனுக்கு போயிடுச்சு டிசைனுக்கு போயிட்டு இங்கே இருக்கா ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் மாதிரி பண்ணிக்கிறேன் இதில் வந்து கங்க்ராஜுலேஷன் ஓகேவா டைப் பண்ணிட்டேன் ஓகேவா இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த ப்ராடக்ட் டைப்பில் போயிட்டு இந்த மேட்ச் கொடுத்துட்டு இதில் வந்து ஓவர்லே அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவுட்புட் பார்த்திங்களா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகல இதோட பேஜ்லேயே மேலேயே வந்து வந்திருக்கு இது வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாப்அப்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாப்ப்க்குனா இந்த இது பார்க்க நல்லாயிருக்கும் இந்த டிசைனில் வந்து நீங்கள் சப்போஸ் ஷேடோ வைக்கிறதுனா வச்சுக்கலாம் ஷேடோ வச்சிங்கன்னா கொஞ்சம் பாப்பப் மாதிரி உங்களுக்கு லுக் கிடைக்கும் ஓகேவா ஷேடோ மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கிளிக் கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வரும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து இந்த பேஜோட ஓவர்லே தான் வரும் ஸோ அதுதான் வந்து ஓவர்லே அப்படின்றது அர்த்தம் ஸோ தான் நெக் நெக்ஸ்ட் ஓவர்லே வேணால் நம்ம வேறு பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஓவர்லேவே எடுத்துருங்க நார்மல் இதே வச்சுருங்க ஸோ நீங்கள் மாற்றினாலும் இந்த இந்த இது வந்து மாறாது இது ஏன் தெரில் மேபி பக்காக இருக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஆட்டோனிமேட் ஓவர்லே வரைக்கும் பார்த்தது ஸ்க்ரோல் டூ அப்படின்னு இருக்குது ஸ்க்ரோல் டூ அப்படின்னா வந்து நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த பேஜ் இருக்குல்ல இந்த பேஜே வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குது கீழே வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது ஓகேவா இந்த பட்டன் வந்து ஒரு சம்மிட் பட்டன் வச்சுக்கலாம் ஓகே சம்மிட் பட்டன் இருக்குது ஸோ வந்து இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த சப்மிட் பட்டன் அப்படின்ற பேஜுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சம்மிட் அப்படின்றத விட்டுருங்க விட்டுட்டாவே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் டூ அப்படின்னு நார்மலாகவே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் பிகாஸ் ஒரே பேஜில் இருக்கிறதுனால ஸோ ஸ்க்ரோல் டூ வச்சுக்கோங்க ஸோ டெஸ்டினேஷன் வந்து இந்த ரெக்டாங்கிள் டூ ரெக்டாங்கிள் டூன்னா என்னன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இதை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தானாகவே வந்துடும் இப்போ நான் பண்ணி கேட்கிறேன் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா தானாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணவே தேவையில்ல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் தானாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எங்கே வந்து அந்த பட்டன் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்க்ரோல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன் தான் அடுத்தது வந்து ஸ்க்ரோல் டூ பண்ணிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் ஆர்ட்போர்ட் ப்ரீவியஸ் ஆர்ட் போர்டு அப்படின்றது வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போயிட்டோம் திரும்ப அந்த பேஜ்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்த பேஜ் போகணும் அப்படின்றது தான் இந்த இது ஸோ இப்போ வந்து நான் இது டெலீட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிட்டு இதுக்கு விடுறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து நார்மலாகவே இருக்குது எல்லாமே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே வரல பிகாஸ் வந்து இந்த இது இருக்குல்ல ஸோ இது வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க ஸோ டிசைனுக்கு போனீங்கன்னா தான் வரும் டிசைனில் போயிட்டு எடுத்தாச்சு ஒரு நியூ பேஜ் வந்தாச்சு ஓகேவா ஒரு பேஜ் மட்டும் போதும் நம்மளுக்கு ஓகேவா ஒரு பேஜ் வந்தாச்சு இங்கே மறுபடியும் ஹலோ ஹலோன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா மறுபடியும் ஒரு பட்டன் எடுக்கலாம் சேம் பட்டன் ஓகேவா வச்சாச்சு ஸோ இந்த பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன்னா ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணால் வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேப் இருக்குல்ல டேப் வேணாம் ஸோ செலக்ஷன் அதாவது ஆக்ஷன் அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் ஆர்ட் போர்ட் அப்படின்னு கொடுத்துறீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே மேப்பாக இருக்காது இந்த மாதிரி ஒரு ஐக்கான் மட்டும் வந்திருக்கும் ஓகேவா அதை தான் மென்ஷன் பண்ணோம் அது ப்ரீவியஸ் ஆட் போர்டுக்கு போகுது அப்படின்றது நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவை ஸோ இப்போ எப்படி இருக்குது இதை நான் பண்ணுறேன் கொடுத்தாங்க போது ப்ரீவியஸ் கொடுத்தா இங்கே ப்ரீவியஸாக இருந்தால் இதுக்கு சேர்த்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் அதுதான் வந்து இந்த ப்ரீவியஸ் போர்டோட இது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆடியோ பே ப்ளேபேக் அப்படின்றது இருக்குது ஓகேவா ஸோ இது இந்த பட்டனை கிளிக் பண்ணிணா எனக்கு வந்து ஒரு ஆடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆடியோ பேக்கில் போயிட்டு இந்த ஆட் ஃபைல்னு இருக்கும் ஆட் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இது காமிக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன ஆடியோ ஃபைல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை ஸோ அதனால் விட்டுறேன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் அதே அது மட்டும் இல்லாமல் ஸ்பீச் ப்ளேபேக் அப்படின்றது இருக்குது இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு வந்து அது வந்து ஸ்பீச்சாக வந்து பேசும் ஸோ வந்து நாங்கள் டைப் பண்ணுறேன் ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ இதை வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த வாய்ஸ் வந்து தானாகவே வரும் உங்களுக்கு அதை வந்து நான் பண்ண டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் நான் ஓகேவா வந்து நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது வரும் ஓகேவா இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நிறைய வாய்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் மேல் வாய்ஸ் வேணும்னா இந்த மேத்யூ ஜஸ்டின் ஜோவி அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாடுலேஷன்ல வரும் ஓகேவா இது கிட்டத்தட்ட காய்ஸ் நம்ம டைப் அப்படின்றது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஸோ டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலாக வந்து நீங்கள் காமிக்கிறது தான் டைப் அதை வந்து இந்த ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃப் ஆப் மாதிரியே நீங்கள் வந்து காட்டலாம் ஓகேவா வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ராக்ஷன் டேப் பார்த்தோம் இதில் வந்து ட்ரிகர் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் எப்போல்லாம் ட்ரிக்கல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு அப்படி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் கைஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் பாய்